நண்பர்களே அனைவருக்கு வணக்கம். நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, குரூப் டூ ரிசல்ட்டை வந்து தள்ளி போக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏன்னா தேர்வர்களிடையே மிகுந்த மனக்குழப்பங்கள் நிறைய இருக்கிறது. ரிசல்ட்டு கண்டிப்பாக வெளியாகுமா வெளியாகாதா அப்படின்ற மாதிரி, கண்டிப்பாக இந்த முறை ரிசல்ட்டு தள்ளி போக வாய்ப்பே இல்லைங்க. கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரி வந்து குரூப் டூ ரிசல்ட்டு 15/12/2023 அன்று நீங்கள் அதற்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரியா, எதிர்பார்க்கலான்றது மீனிங் கண்டிப்பாக வெளியாக போகுதுன்னு அர்த்தம். அதால் வந்து நீங்கள் தேவையில்லாத மனக்குழப்பத்தை வந்து நீங்கள் விட்டுடுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா, தற்போது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்வர்கள் வந்து அதாவது இதுவரைக்கும் அறிவித்த காலி பணியிடங்கள் வந்து கண்டிப்பாக போதாது, ஏன்னா ஒரு 6000 பேர் தான் அந்த குரூப் டூ நமக்கு அந்த தேர்வு வந்து வைக்கப்பட்டது, இது மேலும் வந்து உயர்த்த வேண்டும் அப்படின்ற மாதிரியே வந்து தேர்வர்கள் வந்து கோரிக்கையாக உள்ளது. ஏன்னா அந்த குரூப் டூ எக்ஸாம் வச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வருடங்கள் ஆகிவிட்டது இல்லையா. அதால் வந்து கண்டிப்பாக மேற்கொண்டு வந்து பார்த்தோன்னா அந்த இடத்தை வந்து உயர்த்த வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து தேர்வுகள் வந்து கோரிக்கை வைக்கின்றனர். இந்த கோரிக்கை வந்து கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியும் சரி தமிழக அரசும் சரி அவங்க கையில் தான் உள்ளது. அவங்க இதை அதிகரித்து வெளியிடப்படலாம், இல்லைனா வந்து இதே வேகன்சிஸுக்கு வந்து அவங்க அந்த ரிசல்ட்டை வந்து வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் கையில் தான் உள்ளது. மீண்டும் அடுத்து